ஹலோ வியூவர்ஸ், ரஜினியை பின்னுக்கு தள்ளி விஜய் படைத்த பிரம்மாண்ட சாதனை. தமிழகத்தின் நம்பர் ஒன் தளபதி விஜய் பிரம்மாண்ட ரசிகர்களை கொண்ட நடிகர். இவர் நடிப்பில் கடந்த வருடம் வெளிவந்த மெர்சல் செம்ம ஹிட் அடித்தது. இப்படத்தின் வெற்றி குறித்து நாங்கள் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. இப்படத்தில் மிக முக்கியமாக ஆலப்புறான் தமிழன் பாடல் பட்டி தொட்டி எல்லாம் பட்டியை கிளப்பியது. இப்பாடல் லிரிக்ஸ் வீடியோ மட்டும் 4 கோடி ஹிட்ஸை கடந்துள்ளது. இதற்கு முன் அதிக ஹிட்ஸ் லிரிக்ஸ் வீடியோ நெருப்புடா பாடலாக இருந்தது. இதை மெர்சல் ஆலப்புறான் தமிழன் முறியடிக்க விஜய் தான் தற்போது நம்பர் ஒன். கொலைவெறி பாடல் இதை விட அதிகம் இருந்தாலும் அது தனுஷ், ருதி, அனிருத் ஆகியோர் பாடும் காட்சிகள். ஸ்ட்ரைக்கை மீறி ஷூட்டிங்கை முடிக்கும் விஜய் சேதுபதி. தமிழ் திரையுலகில் கடந்த 2 வாரங்களாக யாரும் படப்பிடிப்பு மற்றும் இதர பணிகளை நடத்தக்கூடாது என தயாரிப்பாளர் சங்கம் தெரிவித்திருந்தது. ஆனால் அதையும் மீறி விஜய் சேதுபதி நாயகனாக நடிக்கும் ஜூங்கா படத்தின் படப்பிடிப்பை நடத்த படக்குழுவினர் வெளிநாடு சென்றார்கள். அவர்கள் மட்டும் வெளிநாடு சென்றதற்கு மற்ற தயாரிப்பாளர்கள் எதிர்ப்பை தெரிவித்தார்கள். அவர்கள் மீது தயாரிப்பாளர் சங்கம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் தயாரிப்பாளர் சங்கம் அது பற்றி இதுவரை ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறது. இதனிடையே போர்ச்சுகல் நாட்டுக்கு சென்ற படக்குழுவினர் அங்கிருந்து அஜர்பைஜான், ஜார்ஜியா என மெர்சல் படப்பிடிப்பு நடந்த நாடுகளுக்கு சென்று அங்கும் படமாக்கியுள்ளனர். இன்னும் ஒரு பாடலையும் சில காட்சிகளையும் மட்டும் எடுத்துவிட்டால் படம் முடிந்து விடுமாம். இந்த படத்தை விஜய் சேதுபதியின் மைத்துனர் ராஜேஷ் தான் தயாரிக்கிறார். படத்திற்கு ஏறக்குறைய விஜய் சேதுபதி தான் தயாரிப்பாளர். நடிகராகவும் இருந்து கொண்டு மற்ற தயாரிப்பாளர்களின் வலியை புரிந்து கொள்ளாமல் விஜய் சேதுபதி படப்பிடிப்பை நடத்தி வருவது மற்ற தயாரிப்பாளர்களை கோபம் கொள்ள வைத்துள்ளது. சினிமா துறையில் இருப்பவர்களின் வலியை மேடையில் பேசும் விஜய் சேதுபதியே இப்படி இருந்தால் என்ன செய்வது என முணுமுணுக்கிறார்களாம். விஜய் படத்திற்கு சிறப்பு அனுமதி கொடுத்ததால் தான் விஜய் சேதுபதி கோபமாக ஷூட்டிங் கிளம்பியதாகவும் கூறப்படுகிறது. ஷூட்டிங் முடிந்து அவர் திரும்பும் போது ஸ்ட்ரைக் முடிந்திருக்கவும் வாய்ப்புள்ளது. அதனால் ஜுங்கா படத்திற்கு தயாரிப்பாளர் சங்கம் விளக்கம் கேட்கலாம். இதனால் விஜய் சேதுபதிக்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. காலா படத்தில் இத்தனை காட்சிகள் நீக்கப்பட்டதா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பா ரஞ்சித் இயக்கத்தில் உருவாகியுள்ள படம் காலா. இப்படத்தின் டீசர் சமீபத்தில் வெளியாகி மிகப்பெரிய அளவில் வைரல் ஆனது. குழந்தைகள் முதல் செலிபிரிட்டி வரை அனைவரும் யாரே என்ற வசனத்தை உச்சரித்து பிரபலப்படுத்தினர். இந்நிலையில் தமிழ் சினிமாவில் நடந்து வரும் ஸ்ட்ரைக் காரணமாக சொன்ன தேதியில் காலா திரைப்படம் ரிலீஸ் ஆவதில் பெரிய அளவில் சந்தேகம் ஏற்பட்டது. காலா படத்தை சென்சார் செய்வதற்காக தயாரிப்பாளர்கள் சங்கம் NOC கடிதம் கொடுக்க வேண்டும். ஆனால் தயாரிப்பாளர் சங்கம் இழுத்தடித்ததாக கூறப்பட்டது. இந்நிலையில் தற்போது ஒரு தகவல் பரவ தொடங்கியுள்ளன. அதாவது காலா நேற்று இரவு சென்சார் நடந்தது. கிட்டத்தட்ட 14 காட்சிகளை சென்சார் அதிகாரிகள் நீக்கியுள்ளனர் என்கிற செய்தி கசிந்தது. ஆனால் இது பற்றி அதிகாரப்பூர்வமாக லைகா தயார் அறிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நேரத்திலும் சிம்புக்கு வந்தவாய். நடிகர் சிம்பு என்றால் சிலர் வம்பு என்று நினைக்கிறார். ஆனால் அவர் தற்போது மாறி வருகிறார் என பலரும் சொல்கிறார். தற்போது அவர் மணிரத்னம் இயக்கும் செக்க சிவந்த வானம் படத்தில் நடித்து வருகிறார். அதோடு அவர் கலக்கப்போவது யார் நிகழ்ச்சியில் சிறப்பு நடுவராக பங்கேற்று வருகிறார். இந்நிலையில் அவர் அடுத்ததாக ரக்க படத்தின் இயக்குனர் ரத்ன சிவா இயக்கத்தில் நடிக்க இருப்பதாக தகவல் வெளியானது. அதே போல சமீப நீ நாடி ஓகே கதா என்ற தெலுங்கு படத்தின் ரீமேக் தனுஷ் நடிக்க இருப்பதாக பிரபல தயாரிப்பாளர் தானு அப்படத்தை வெளியிடுவதாகவும் தகவல் வெளியானது. ஆனால் தானு அதை மறுத்திருந்தார். இந்நிலையில் இப்படத்தில் சிம்பு நடிக்க உள்ளார். மேலும் ஸ்கெட்ச் படத்தின் இயக்குனர் விஜய் சுந்தர் இப்படத்தை இயக்குவார் என தகவல் வெளியாகியுள்ளது. கங்காதரன் ஒளிப்பதிவாளராகவும் ஜெய்கர் பிரசாத் பட தொகுப்பாளராகவும் பணியாற்றுகின்றனர். கடந்த January 19 முதல் பூஜையுடன் துவங்கிய படத்தின் ஷூட்டிங் பரபரப்பாக நடைபெற்று வருகிறது. தளபதி 62 படத்தை இந்த ஆண்டு தீபாவளிக்கு ஸ்பெஷலாக ரிலீஸ் செய்ய திட்டமிட்டுள்ளனர். வெகு விரைவில் படத்தின் டைட்டில் அறிவிக்கப்படும் என கூறப்படுகிறது. டைட்டில் April 14 வெளியாக உள்ளது. இந்த படத்தை தயாரிக்கும் சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் 25th வருடத்தை கொண்டாடும் வகையில் தளபதியின் 62 படத்தின் தலைப்பு வெளியாகும் என தெரிகிறது. இந்த படத்தின் தலைப்பு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆயுதமாக இருக்கும் என படக்குழு தரப்பில் வெளியானது. கண்டிப்பாக April 14 யாரும் எதிர்பார்க்காத சர்பிரைஸ் கொடுக்க படக்குழு முடிவு செய்துள்ளது. தளபதி 62 பட தலைப்பிற்காக 3 தலைப்புகள் தேர்வு செய்து வைத்துள்ளார்களாம். அந்த தலைப்பில் எதை வைக்கலாம் என ஆலோசனை செய்து கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த மூன்றுமே ஆயுத பெயர் தான் என சொல்லப்படுகிறது. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் எப்படி விளம்பரம் படுத்துவார்கள் என்பது அனைவரும் அறிந்ததே. இப்படத்தினை எப்படி விளம்பரம் படுத்துவார்கள் என்பதை நாங்கள் சொல்ல தேவையில்லை. தளபதி ரசிகர்களுக்கு April 1 முன்னறிவிப்பு வர வாய்ப்பு இருக்கு. அடுத்து அவர்கள் ஆட்டம் தான், சும்மாவே தெரிக்க விடுவாங்க. டைட்டில் வந்த சொல்லவா வேண்டும். தளபதி 62 படத்தின் டைட்டில் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.